விசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஜிப்சத்துக்கும் சிஎம்எஸ் அதாவது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு சத்துக்கள் வந்து காமனாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜிப்சத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் சல்ஃபேட், அது வந்து கால்சியம் சல்ஃபேட். அது மாதிரி சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர், இந்த மாதிரி மூன்று உரங்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23% வந்து ஜிப்சத்தில் வந்து 23% கால்சியமும் சல்ஃபர் வந்து 18-19% வரைக்கும் ஜிப்சத்தில் இருக்குது. அது மாதிரி கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரில் அடிஷனலாக வந்து கால்சியம் சல்ஃபர் மட்டும் இல்லாமல் மெக்னீசியமும் சேர்ந்துருக்கு. இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. கிட்டத்தட்ட இது ரெண்டையும் போடும்போது வந்து நமக்கு பொதுவாக ஜிப்சம் வந்து நம்ம எதுக்கு போடுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். பொதுவாக எண்ணெய் வித்து பயிர்கள், குறிப்பாக மணிலா போன்ற பயிர்களுக்கு வந்து ஜிப்சம் அதிகமாக போடணும் அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இரண்டு காரணம். ஒன்று வந்து மணிலா வந்து நிலத்துக்கடியில் வந்து காய்க்கக்கூடியது, அதாவது நிலத்துக்கடியில் கம்பி இறங்கி அதில் வந்து காய் வைக்கக்கூடியது. அப்போ கம்பி இறங்குறதுக்கு மண் வந்து பொளப்பொளப்பு தன்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி வந்து இதில் வந்து மண் அந்த ரூட் ஸ்டோன் வந்து நல்லா இறங்கணும், வேர் வளர்ச்சி, வேர்கள் நன்றாக ஊடுருவி வளரணும். அப்படி வேர்கள் ஊடுருவி வளர்ந்த மட்டும்தான் ஒரு பயிர் வந்து தேவையான சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்கிட்டு சத்துக்களையும் நீரையும் எடுத்துகிட்டு அது வந்து நல்ல அபாரமான வளர்ச்சி அடைந்து நமக்கு நல்ல மகசூல் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு இதன் காரணமாக தான் வந்து ஜிப்சம் வந்து அதிகமாக எல்லா பயிர்களுக்கும் போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து, குறிப்பாக வந்து மணிலா போன்ற பயிர்களுக்கு கம்பல்சரி போட சொன்னாலும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து ஏன் போட சொல்கிறாங்க அப்படின்னா, சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் வித்து பயிர்கள் குறிப்பாக மணிலா கிரவுண்ட் நட் போன்ற பயிர்களுக்கு சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சல்ஃபர் வந்து அந்த கண்டென்ட் அதில் உள்ள அந்த காய்களுடைய திடத்தன்மைக்கு இந்த சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது தெரியும் நமக்கு. அது மாதிரி கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நுண்ணூட்டச்சத்து. இந்த நுண்ணூட்டச்சத்தினுடைய வேலை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூட்ரியன்ட் அப்டேக் வந்து அதிகரிக்கும், அது மாதிரி உறுதித்தன்மை அதிகரிக்கும், காய்கள் வந்து திடமாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும், அது மாதிரி பயிரினுடைய உறுதித்தன்மையை மேம்படுத்தும், அது மாதிரி காய்களுடைய உறுதித்தன்மையை மேம்படுத்தும். அதாவது செல்கள் வந்து வளரக்கூடியது எந்தவித வெற்றிடமும் இல்லாமல் ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ராங்கான வந்து காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியது இந்த கால்சியம். அது மாதிரி சல்ஃபர்மே வந்து நியூட்ரியன்ட் அப்டேக்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் அந்த டிரான்ஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அந்த டிரான்ஸ் லொகேஷன் அப்படின்னா என்னென்னா, மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துகிட்டு போய் அது வந்து பயிர்களுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது அந்த டிரான்ஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நியூட்ரியன் மற்றும் வாட்டர், சத்துக்களையும் தண்ணீரையும் எடுத்து சென்று பயிர்களையும் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான வேலையை பார்க்கக்கூடியது இந்த சல்ஃபர் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அது மாதிரி இந்த கால்சியம் சல்ஃபேட் தான் இந்த ஜிப்சம் அப்படின்றது. இது வந்து இந்த பயிர்களுக்கு தேவையான இரண்டு சத்துக்களை உள்ளடக்கியது மட்டும் இல்லாமல் இது வந்து மண்ணினுடைய பொளப்பொளப்பு தன்மையை அதிகரிக்கும். மண் வந்து நல்ல லூசனிங் ஆகும், அதே நேரத்தில் வந்து அதன் காரணமாக மண்ணில் வந்து நல்ல ஏரேஷன், சாயிலிருந்து மண்ணினுடைய காற்றோட்டத்தன்மை வந்து மண்ணில் அதிகரிக்கும். இதன் காரணமாக வேர்கள் வந்து தாராளமாக இறங்கும், நல்ல வேர்கள் வந்து நல்லா ஊடுருவி இறங்கி அதிகப்படியான சத்துக்களை எடுத்துக்கொண்டு நல்ல அபாரமான வளர்ச்சி அடைந்து அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மாதிரி இது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த மண்ணில் உள்ள பொளப்பொளப்பு தன்மை அதிகரிக்கும் போதே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய மண்ணினுடைய நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும், அது மாதிரி மண்ணினுடைய வடிகால் வசதி தன்மை அதிகமாகும். இந்த மாதிரி பல வகையான நன்மைகளையும் செய்யக்கூடியது இந்த கால்சியம் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய ஜிப்சம். மண்ணினுடைய வடிகால் வசதி மேம்படும், மண்ணினுடைய பொளப்பொளப்பு தன்மை அதிகமாகும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அது மாதிரி சாயில் ஏரேஷன், சாயில் ஏரேஷன் சொல்லக்கூடிய சாயில் ஏரேஷன்னா அந்த மண்ணினுடைய காற்றோட்ட தன்மை வந்து அதிகரிக்கும். இதனால் வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து பள்ளி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கறதுனால இந்த ஜிப்சம் வந்து அதிகமான நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது மண் இறுகக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம். அந்த இறுகக்கூடிய தன்மையை உடைத்து மண்ணை வந்து திரும்பவும் பழைய நிலை கொண்டு வருது இந்த ஜிப்சத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது இப்போ மட்டும் இல்லாமல் நல்ல ரசாயன உரங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக வந்து இயற்கை உரங்களையும் நிறைய கொடுக்கணும். இந்த இயற்கை உரங்கள் சொல்லக்கூடிய ஆட்டு எரு, மாட்டு எரு, இயற்கையில் கிடைக்கக்கூடிய கம்போஸ்ட்டுகள், இது போன்ற உரங்களை வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இது வந்து நிறைய மண்ணில் வந்து ஏற்கனவே சொன்ன வந்து ஆக்சன் எல்லாத்தையுமே போடணும். மண்ணினுடைய பொளப்பொளப்பு தன்மை அதிகமாகும், சாயில் ஏரேஷன் அதிகமாகும், மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய உயிர்களுக்கு தேவையான உணவை வந்து இந்த இயற்கை உரங்களான எருக்கள் கொடுக்கறதுனால மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பல்கி பெருகும். இதன் காரணமாக மண்ணினுடைய காற்றோட்ட தன்மை அதிகமாகும், நீர்ப்பிடிப்பு தன்மை அதிகமாகும், நுண்ணுயிர்கள் பல்கி பெருகும், மண்ணின் வளம் மேம்படும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யக்கூடியது இந்த இயற்கை உரங்கள். ஸோ அதையும் வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்னமா இந்த ஜிப்சத்தில் வந்து கால்சியம் சல்ஃபேட் இருக்குது, கால்சியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, இரண்டு சத்து இருக்குன்னு பார்த்தோம். அது மாதிரி சிஎம்எஸ் வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர், இதில் வந்து அடிஷனலாக மெக்னீசியமும் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான பயிர்களுக்கு தேவையான ஒரு நுண்ணூட்டச்சத்து. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து இது ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ இது இரண்டுமே வந்து நீங்கள் எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ பொதுவாக அந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரை நம்ம எந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். நம்ம அடியுரமாகவும் போடுறாங்க போடலாம், அல்லது வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம முதல் உரம் ஃபர்ஸ்ட் டாப் ட்ரெஸ்ஸிங் அல்லது செகண்ட் டாப் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரங்கள் போடக்கூடிய காலகட்டங்களில்
மற்ற உரங்களோட கலந்து வந்து நம்ம இதை போடும்போது இது வந்து அந்த சத்துக்களை எடுத்துக் கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்பர் அல்லது ஜிப்சம் போன்ற இது வந்து மற்ற சத்துக்களை எடுத்துக் கொடுக்கக்கூடிய தன்மையையும் நியூட்ரியன்ட் அப்டேக்கையும் வந்து இந்த பயிர்களுக்கு வந்து அதிகமாக்கும். ஸோ இதன் காரணமாக பயிர்கள் வந்து சத்துக்களை உறிஞ்சி ஒரு அபாரமான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதை வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றில் வந்து இந்த கால்சியம் ஜிப்சத்தில் வந்து கால்சியம் சல்பேட் அதாவது கால்சியம் ப்ளஸ் சல்ஃபர் இருக்குது. அதே மாதிரி சிஎம்எஸ்ல வந்து கால்சியம் ப்ளஸ் சல்ஃபர் அது கூட மெக்னீசியமும் அடிசனலாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், ரெண்டுமே உள்ள வித்தியாசம் வந்து இது ரெண்டுமே வந்து மண்ணுக்கு தேவையான அதாவது பயிர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இரண்டுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்லாம் சமீப காலமாக பயன்படுத்தக்கூடிய தன்மை வந்து விவசாயிகள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிஎம்எஸ் சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வந்து குறைந்த விலையில் கிடைக்குது. விவசாயிகள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பயன்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து அதனுடைய வேர் வளர்ச்சி மற்றும் தூர்கிழப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதிகப்படியான மகசூல் கிடைக்கிறது அப்படின்றதுனால விவசாயிகள் அடுத்தடுத்த பயிர்களுக்கு விரும்பி வந்து இதை வாங்குறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அல்லது விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய உரங்களையும் போடுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் ரசாயன உரங்களை மட்டுமே பயன்படுத்தாதீங்க. அது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய வயல்கள் வந்து பயிர் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அல்லது மண் வந்து மலட்டத்தன்மை உடையதாக ஆகிவிடும், மண் வளம் முழுவதுமாக பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக பயிர் செய்ய முடியாத அல்லது அந்த பயிர்களை சரியாக வளர்ச்சி அடையாத சரியாக முளைக்காத அல்லது வளர முடியாத அல்லது மகசூல் தர முடியாத சூழ்நிலைக்கு அந்த மண் வளம் வந்து குறைந்துவிடும் அல்லது மண் அந்த நிலைக்கு தள்ளப்படும். இதன் காரணமாக உங்களுடைய விவசாயம் செய்யறதுக்கு ஏற்றதாக இல்லாமல் உங்களுடைய பூமி கட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ரசாயனத்தினுடைய அளவையும் குறைச்சிக்கிட்டு அது கூட வந்து இயற்கை உரங்களான ஆட்டு ஏறு மாட்டு ஏறு கோழி ஏறு மாட்டுச்சாணம் போன்றவற்றையும் பயன்படுத்துங்க. வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் குப்பைகள் போன்றவற்றையும் பயன்படுத்துங்க. ஆலைகளில் கிடைக்கக்கூடிய இயற்கை கம்போஸ்டுகள் அந்த கழிவுகளையும் சேர்த்து பயன்படுத்துங்க. அது மாதிரி நகரங்களில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் போன்றவற்றையும் உரமாக பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டில் கிடைக்கக்கூடிய மாட்டு சாணம் மாட்டு எரு போன்றவற்றை வந்து முழுமையாக வந்து நீங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இயற்கை உரத்துடன் கலந்தே நீங்கள் வந்து ரசாயன உரங்களையும் பயன்படுத்துங்க. முழுவதுமாக ரசாயன உரத்தை தேவைக்கு அதிகமாக நீங்கள் வந்து வயலில் கொண்டு போய் கொட்டும்போது உங்களுடைய மண் வளம் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு உங்களுடைய மண் வந்து தள்ளப்பட்டு விடும். உங்களது மண் வளம் வந்து கெட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நமக்கு தேவையானது உற்பத்தியும் தேவை, அதே நேரத்தில் மண் வளத்தையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த மண்ணை வந்து நல்ல முறையில் நம்ம விட்டு செல்ல வேண்டியது கட்டாயமானது. ஏன்னா அவர்களும் இது போல இந்த பூமியில் வந்து வாழணும், அவர்களுக்கு தேவையான உணவுகளும் கிடைக்கணும், அதே நேரத்தில் நமக்கு தேவையான உணவையும் உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலையிலே நம்ம இருக்கிறோம். அதனால் வந்து தேவையான அளவுக்கு தேவையான உரங்களை மட்டும் பயன்படுத்துவோம். தேவையான அளவுக்கு மட்டுமே கெமிக்கல் அதாவது ரசாயன உரங்களை பயன்படுத்துவோம். கடல்பாசி மற்றும் கடல்பாசி போன்ற இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தலாம். இலைவழி தெளிப்பு உரங்கள் இலைவழி தெளிப்பு உரங்களான ஃபோலியார் ஸ்ப்ரே உரங்கள் அதாவது இலைவழி தெளிப்பு உரங்களை வந்து தேவையான அளவுக்கு கரெக்டான அளவில் கரெக்டான காலகட்டத்தில் கொடுத்து அதிக மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதிகப்படுத்தலாம். மண் வளத்தை பாதிக்கக்கூடிய உரங்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்துவதை குறைத்து தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்தி இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுவதையும் சுற்றுச்சூழல் கெட்டுப்போவதையும் நம்ம வந்து தடுக்கலாம். இது வந்து முக்கியமாக ஒவ்வொரு விவசாயியும் வந்து கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு நீங்கள் உரங்களை இடும்போதும் சரி தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தணும். ரசாயன உரங்களை தேவைக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும். அதிக அளவில் கொண்டு போய் அப்ளை பண்ணாதீங்க. யூரியா வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது அதிக அளவில் அப்ளை பண்ணாதீங்க. என்ன தேவையோ அதுக்கு மட்டும் கொடுங்க. அது உங்களுடைய பயிருக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத கடைக்காரங்கிட்ட கேளுங்க அல்லது கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய நான் இந்த பயிர் வச்சுருக்கேன் இதுக்கு யூரியா மொத்தம் எத்தனை கிலோ கொடுக்கணும் நான் எத்தனை மூட்டை கொடுக்கணும் அப்படின்றத கேளுங்க. நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியே உரங்களை பயன்படுத்துங்க. மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், மண் வளத்தை பாதுகாக்க வந்து இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று, அது நமது கடமை கூட. மேலும் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு கடைக்காரராகட்டும் வேளாண் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாட்டால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த பயிருக்கு இந்த எவ்வளோ கொடுக்கலாம் நான் இந்த பயிர் வச்சுருக்கேன் அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அது மாதிரி ரசாயன உரங்களை தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மேலும் விவசாயம் சார்ந்த அல்லது உர நிர்வாகம் சார்ந்த அல்லது உரங்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.